Supreme Mobiles in Deepavali Mega Sale. 12 crore 50 lakh rupees Parisu Marai. Share sweetness and love this festival season with ADAYAR ANANDA BHAVAN Sweets and Snacks. Naanga yuddhathil ilandhathu uyirai mudamigalai mattum dhaan. Engal suyathai illa. முதல்வர் ஆயிட்டாரு, இன்னி மாநாட்டுல அவர் காலை வச்சிட்டார். தமிழ்நாட்டுல தலைமுறையோட தலைவரா ஒருத்தர் வர்றாரு. இதுல அவருடைய அரசியல்ங்கிறது தமிழகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எதிர்காலத்துல மக்கள் முழுமையா அவர் கூட நிப்பாங்க, தளபதியை அரியணையில ஏத்துவாங்க. எம்ஜிஆர் தான், வேற யாரும் எனக்கு பிடிக்காது. எம்ஜிஆர் எடுத்தாலும் விஜய், 22 வருஷம் விஜய் தான் பிடிக்கும். இன்னைக்கு ரெஸ்ட், ஒரு 4 நாள் லீவ் போட்டேன். தலைவர் வரனால 4 நாள் லீவ் போட்டேன். நம்ம சின்ன பசங்க கூட கொடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா யாரு எம்ஜிஆர் காலத்தை கூட அவ்வளவு செய்து சின்ன பசங்க கொடி பிடிக்கல. தமிழகத்துல இது முக்கியமான ஒரு இடமா இருக்க போது இந்திய அளவுல இந்த மாநாட்டை பத்தி பேச போறாங்க. திமுக கோட்டை வந்து 5 வருஷம் முன்னாடி இருந்தது. இந்த இதுக்கப்புறம் வர அரசியல் வந்து விஜயோட கோட்டையை தான் மாறும் இடம். எல்லா அரசியல்காரர்களுக்கு புறம் வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே ஆட்சி மாற்றம் வேணும். எங்க குடும்பத்து ஓட்டே இருக்குது அவருக்கு. இப்போ இந்த மாநாடு வந்து எதிர்கால அரசியலுக்கு ஒரு ஆரம்பமாக இங்கே நடக்க போகுது. நாங்கள் வந்து ஒரு ரசிகராக ஒரு ஃப்ளெக்ஸ் அடிச்சதுலேருந்து, ஒரு இயக்கத்துக்கு மக்கள் இயக்கத்துக்கு சேவை செஞ்சதுலேருந்து, இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு ஒரு தலைமுறையோட தலைவராக ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு நம்ம ரசிகர்லேருந்து என்னென்னலாம் நம்ம செஞ்சுருக்கோமோ இப்போயே நாங்கள் அவங்க கூட இருந்து செய்ய போகிறோம். இதில் அவருடைய அரசியலுங்கிறது தமிழகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு நடிகராக இருந்து ஒரு மக்கள் இயக்கத்துக்கு தலைவராக இருந்து இன்றைக்கி தமிழகத்துக்கு தலைமை தாங்க வர்றாரு. நாங்கள் அவரோட சேர்ந்து இத்தனை வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய அரசியல் நகர்வில் முதல் ஆரம்பம் இந்த மாநாடு. ஆனால் எதிர்பார்ப்புங்கிறது அவர் வர்றதுக்கான ஒரு ஆரம்பமே அந்த எதிர்பார்ப்பு தானே. இன்றைக்கி அவர் ஒரு படத்தில் டைலாகவே சொல்லியிருப்பார், ஒரு புழுக்க ஏற்பட்டால் தன்னை தகுதியான தலைவனை வந்து முன்னாடி கொண்டு வரும்னு சொல்லி அது இன்றைக்கி நடக்குது. அவரை கொண்டு வந்திருக்கு. அதுக்கான மக்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் இன்றைக்கி அவர் வந்து முன்னாடி வர்றாரு. அவர் மக்கள் சப்போர்ட் இல்லாமல் அவர் ஒரு விஷயத்தையும் எந்த விஷயத்தையும் பண்ணலை. எதிர்காலத்தில் மக்கள் முழுமையாக அவர் கூட நிற்பாங்க, தளபதியை அரியணையில் ஏற்றுவாங்க. அவர் சொன்ன டயலாகி தான், நதிங்கிறது போய்கிட்டே இருக்கும், நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, கள்ள தூக்கி போடுறவங்களும் இருப்பாங்க, ஆனால் அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. அதே மாதிரி தான் தளபதி. ஆனால் மாநாடு இன்றைக்கி ஆரம்பிச்சு மாதிரி தானே எங்களுக்கு கொண்டாட்டம். ஆல்ரெடி எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவாங்க. எப்படியும் விடிய காலையிலேருந்து இது வந்து தமிழகத்தில் இது முக்கியமான ஒரு இடமா இருக்க போது இந்திய அளவில் இந்த மாநாட்டை பற்றி பேச போகிறாங்க. ஆனால் மக்களோட வரவேற்பு நாங்கள் ஆரம்பிக்கும் நேற்றே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இது எங்களுடைய ஆர்வம், மக்களோட ஆர்வம் இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. ஸோ எங்களை எதிர்பார்ப்பை இப்போ பார்த்தோம்னா இந்த ரோடு நெழுக்க வந்துட்டு நம்ம கொடி மரங்கள் இருக்கிறத பார்க்கறதுல நமக்குள்ளே இருக்கிற அந்த உணர்ச்சிகள் வந்து இன்னும் அதிகமாக பொங்கி எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இதை விட எழுச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசக்கூடிய ஒரு ஒரு 10 நிமிஷம் ஒரு இதுக்கே வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஆர்வமாக இருந்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். நாளைக்கு 2 மணி நேரத்துக்கிட்ட பேச போகிறாரு அப்படிங்கிறது தெரியும் போது அதை பார்க்கறதுல இருக்கும்னே ஒரு ஆனந்தம். அது நாளைக்கு நீங்களே வெளிப்படையாக பார்ப்பீங்க. இப்போ தற்காலிகமாக ஹோட்டலில் வச்சுறேன். இன்றைக்கி ரெஸ்ட்டு, ஒரு 4 நாள் லீவ் போட்டேன். தலைவர் வரனால 4 நாள் லீவ் போட்டேன். இங்கே வந்து தங்கி இந்த ஊரில் வந்து வசித்து குடும்பம் பண்ணினுக்கிறான். இன்றைக்கி வியாபாரம் பண்ணுறான், டீ வியாபாரம் பண்ணுறான். சும்மா இருக்கக்கூடாது, விஜய் மாரி இதெல்லாம் படிப்படியாக முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஆசை எனக்கு. எம்ஜிஆர் தான், வேறு யாரும் எனக்கு பிடிக்காது. எம்ஜிஆர் எடுத்தாலும் விஜய், 22 வருஷம் விஜய் தான் பிடிக்கும். அன்றைக்கி அவர் ஒரு பத்துதல், அவர் செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கும். அதனால் அவர் அன்பாட பண்புகளெல்லாம் என்னமே எண்ணங்கள் நல்லாயிருக்கு. சின்ன இளைஞர் படித்த இனங்கள் இருக்குது, நல்லா உதவி பண்ணணும் செய்யணும் ஆசைப்படுறாரு. இப்போ படுறாரு, இவர் நல்ல செயல்பாடு நல்லா இருக்குது, இவரோட திட்டங்கள் நல்லா இருக்குது. இன்னும் அறிவிக்க போகிறாரு அவர் ஸ்பீக், இன்னும் வரப்போகுது வாயில் என்ன வார்த்தை வரப்போகுது, அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம். அவர் நல்ல பதில் கொடுத்துட்டாருன்னா இன்னும் நாங்கள் செயல்பாடு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ஏற்றுக்கும், மனசார ஏற்றுக்கும். இந்த ஆஞ்சநேயர் சத்தியமாக ஏற்றுக்கும். ஆமாம், அவர் ஏழை பசங்களுக்கு உதவி படித்த பழங்களுக்கு நல்லா உதவி பண்ணார் எம்ஜிஆர் சின்ன வயசில். அதாவது பாம்பர மக்களுக்கு எல்லாருக்குமே, எல்லா ஜாதிகளும் ஒரு ஜாதிகளும் எல்லா ஜாதிக்கு எல்லாம் செஞ்சார். நரி குறவருக்கு முத கூட செஞ்சார் அவர். அதேமாரி இவருக்கு அந்த எண்ணம் இருக்குது, செய்வார் அது நம்பிக்கை இருக்குது. ஆனால் நல்லா ஒரு நல்ல மனசு இருக்குது, அது போதும். செய்யணும்னு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது போதும். ஏங்க படம் நடிக்கும்போது சதுசாமல் படம் நடிக்கும்போதே இவ்வளோ உதவி பண்ணுறாரு. இன்னும் அரசியலுக்கு வந்துட்டேன் முன்னுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கா, இன்றைக்கு மேலே செய்வார், எடுத்து செய்வார். திட்டங்கள் நல்லாயிருக்கும், செயல்பாடு நல்லாயிருக்கும். இதுமாரி வார்த்தை விட்டுட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்லாம் ஏமாற்ற மாட்டாப்புல, அதெல்லாம் அந்த பழக்கம் கிடையாது. செய்யணும்னு மனுஷன் வரும்போது செய்வார். கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன், எங்கள் குடும்பத்துக்கு ஓட்டு போடுவேன். எங்கள் குடும்பத்துக்கு ஓட்டே இருக்குது அவருக்கு. அடையங்க இதுக்கு மாரிலாம் என்னை பார்த்துதே கிடைங்க. எம்ஜிஆருக்கு அடுத்தாப்புல இவர் தான் உங்கள் கூட்டமே.
எம்ஜிஆர் கடத்தாப்புல இவர் தான் கூட்டம், வேற யார் கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டேன். இது மாதிரி செலவு பண்ணுது நான் பார்த்துக்கிட்டேங்க. ஏங்க பணத்தை எதிர்பார்க்கல, சாப்பாடு எதிர்பார்க்கல, அவங்கவுங்க செலவு பண்ணிட்டு வராங்க, அவங்க சொந்த காசு செலவு பண்ணி வராங்க. கட்சி காசு கிச்சி காசு எதுவுமே கிடையாது. காலையில் சொல்லாம மாட்டேங்க, ஒரு கேன் டீ எடுத்துவாங்க, 50 டீ விற்றான், 100 சம்சா வித்துட்டான், இதுக்கப்புறம் 100 சம்சா ஆர்டர் கொடுத்தான், செஞ்சிட்டான், நியாயமாக சாப்பிட்டு எதுவும் பிரச்சனை பண்ணலங்க. அருமையாக இருக்குது டீ, நல்லா இருக்குப்பா, இதேமாரிப்பா நீ ஹோட்டல் வேலை செய்கிறப்பல, அதனால தான் டீ நல்லா இருக்குப்பா. ஏன்னா பாய்ச்சிட்டு போகிறாங்க, எனக்கு அதுவே போகிறோங்க எனக்கு. அதேமாரி அவர் படிப்படியாக முன்னுக்கு வந்தவர், யார் விஜய், படிப்படியாக முன்னுக்கு வந்தவர். மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வர எதிர்காலத்துக்கு இது ஒரு முன் உதாரணம். இது இதுக்கு முன்னே அரசியல் பண்ணவங்களுக்கு இது ஒரு முன் உதாரணம். இது வர இளைஞர்களுக்கு இது ஒரு ஆக்கப்பூர்வமாக சொல்லணும் பார்த்தாக்கா, இது வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்து வழிகாட்டாக வச்சு பண்ணிக்கினேன். இதை அது அவங்க கொள்கை, அது அதை வந்து நம்ம யார் தவற நினச்சிக்க முடியாது. இப்போ நீ ஒரு பேனர் வைக்கிறனாக்கா அது உன்னோட ஃபோட்டோ வைக்கிறனாக்கா அது உன்னோட கொள்கையில் வைக்கிறது. நம்மளும் இந்த அரசியல் வரணும், நாமளும் ஒரு பெரியாளாக வரணும், மக்களுக்கு சேவை செய்ய வரணும், இந்த கொள்கையில் நீ ஒரு பேனர் வைக்கிற அது ஒரு ஒன்று வளர்ச்சி பாதை எடுத்துமோ. அது அதுக்காக அவங்க பேனர் வைக்கிறாங்க, அவங்க ஃபோட்டோ வைக்கிறாங்க, இது வந்து நம்ம தவற எடுத்துக்கூடாது. யார் பொது விஷயம் பார்த்தாக்கா இது யார் தவற எடுத்துக்கூடாது, எந்த கட்சிக்காரமே தவற எடுத்துக்கூடாது. அவர் கொள்கையில் இதன் அடிப்படையில் வராரு அவர். இப்போ சொல்ல போனாக்கா ஒரு விஜய் வந்து இப்போ பார்த்தாக்கா பெரியார் வச்சுருக்காரு, அம்பேத்கர் வச்சுருக்காரு, எம்ஜிஆர் வச்சுருக்காரு, இது வந்து யார் தவற நினச்சக்கூடாது. அவர் வழி வந்து அவர் இதனால் வந்து பார்க்க போனாலே அடிமைப்பட்டிருப்பார். இவங்களால இவர் மூலம் நம்ம அரசியல் வரணும், இந்த இவரோட கொள்கை நம்ம எடுத்து போகணும், இது பரம்பரை அரசியல் நமக்கு தேவையில்லை, இந்த இந்த சின்னங்க சொல்கிறல இந்த கலர் தான் வரணும். சரி எப்படின்னாக்கா இப்போ ஏடிஎம்கில் சில கலர் இருக்குது, டிஎம்கில் சில கலர் இருக்குது, சின்னங்கள் தான் வேறு உள்ளார. அந்த இந்த கொள்கையில் வர நம்ம புது அரசியல் இங்கே கொண்டாடணும், தமிழ்நாட்டை ஒரு வழிகாட்டில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவரோட சின்னத்துலேருந்து அவர் வழிகாட்டில் படித்தது தான் இந்த ஆளை நியமிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லாத்துலையுமே திமுக கோட்டை வந்து 5 வருஷம் முன்னாடி இருந்தது, 5 வருஷம் அப்புறம் வந்து சிவி சண்முக கோட்டையாக தான் இருந்தது இந்த இடம், இந்த இடம் இந்த இதுக்கப்புறம் வர அரசியல் வந்து விஜயோட கோட்டையாக தான் மாறும் இந்த இடம். ஏன்னா அந்தமாரி இந்த இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி இடம், இந்த இடம் வி சாலைன்றது விழுப்பு கோட்டையில் அமைஞ்சது இடம், இதுக்கப்புறம் விஜயோட கோட்டை தான் இந்த இடம். மற்றவங்க யாருக்கும் இங்கே இடம் கிடையாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா இருந்து இளைஞர் அதிகம் பார்த்தா விழுப்புடிச்சு அதிகம், மகளிரும் சரி இளைஞரும் சரி அதிகம் இந்த இடம். இப்போதைக்கு பார்த்தா செல்வாக்கு பார்த்தா விஜய்க்கு தான் அதிகம். நெகட்டிவ் வந்து இந்த மாநாட்டம் அப்போ புரிஞ்சுக்குவாங்க அவங்க, நாம் பேச தவறதாக பேசிட்டோம்லது, இவ்வளோ மக்கள் எதிர்பார்த்துருமா. இப்போ வந்து அவங்க கொடுத்து 50,000 தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து கணக்கு பார்த்தாக்கா 1 கோடி மக்களுக்கு மேலே தான் நிற்பாங்க, இடம் இருக்காது, அதெல்லாம் இருக்காது. ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்த விடாதன்றதுனால தான் அவங்க வந்து ஒரு திட்டமான செல்வாக்கை இவ்வளோ தான் வர முடியும், நாங்கள் இவ்வளோ தான் அறிவிச்சிருக்கோம் அப்படி கொடுத்துருக்காங்க மாநாடு நடத்தணுன்றதுனாக்க. ஏன்னா இவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களும் யோசிக்கணும் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு. ஏன்னா எதிர்ப்பு கூட்டம் வந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க நேரத்தில், நம்ம சொல்ல முடியாது நேரத்தில். ஏங்க இது வந்து கூட்டணும் போது அரசியல் கட்சிக்குன்னு உணர்வுங்க எங்கேருந்து வருவாங்க, நாங்கள் வந்து கணிப்பு வந்து ஒரு இது நிமிடம் தான் போட்டோம், இன்றைக்கி டிராஃபிக் ஆகணும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, நாளைக்கு தான் அவங்க கூட்டணும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆமாம் இல்லை எவ்வளோ டிராஃபிக் இது லா அந்த பக்கம் தான் ஆகிப்போச்சு, மயில சைல் தான் அப்படி போயிங்குது வண்டி போகிறாங்க, அந்த பக்கம் தான் லாக் ஃபுல்லு. ஆமாம் ரூட்டை மாற்றிட்டாங்க, முதல்வர் ஆகிட்டார் இன்னி மாநாட்டில், அவர் காலை வச்சுட்டார் தமிழ்நாட்டில், கொடி ஏற்றிடுவார் இன்றைக்கி, நாளைக்கு இந்த நாளில் கொடி ஏற்றிடுவோம், அடுத்து நெக்ஸ்ட்டு முதல்வர் அவர் தான் சொல்ல முடியும். அவருக்கு பின்னால் வேணால் யார் வேணால் வரலாம், எப்படி சொல்லுனாக்கா விஜய்க்கு வழிகாட்டில் பின்னால் வேணால் வரலாங்காண்டி, மற்றவங்க அவர் வழிகாட்டில் யார் போகிறது, இவர் போகிறது கிடையாது. ஆமாம் வரணும் இவர் பிறந்தால் வருவாங்க, ஏன்னா இன்றைக்கே மறந்துட்டாங்களே யாருமே, எல்லா அரசியலுக்காரருக்கு அப்புறம் மறந்துட்டாங்க இப்போ எல்லாருமே. ஆமாம் வரும் எதிர்காலத்துக்கு இளைஞர் ஆகிட்டாங்க, நம்ம சின்ன பசங்க கூட கொடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் யார் எம்ஜிஆர் காலத்தை கூட அவ்வளோ செய்து சின்ன பசங்க கொடி பிடிக்கல, அவர் அவங்க வயசு டீனேஜ் பசங்க தான் இருந்தாங்க கண்டு. இப்போக்கார வந்து யார் அதே எம்ஜிஆர் கூட அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ சீக்கிரத்தில். இன்றைக்கி வந்தால் கூட ஏடிஎம்காவா ஆ முடிஞ்சு போச்சு, ஆ டிஎம்காவா முடிஞ்சு போச்சு, வாரிசு அரசியல் இனி வர ஏச்சிக்கு இளைஞர் தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஆள முடியுன்றதுக்கு விஜய் முன் உதாரணம். ஆட்சி மாற்றம் வேணும், ஒன்று இந்த அரசியல் திராவிட அரசியல்ன்றதை எடுத்து ஓரம் போட்டணும்ன்றதான் மக்கள் விரும்புகிறது அரசியலே. இன்றைக்கி இலவசம் கேன்சல் ஆகிடும், மக்கள் இடத்துல இலவசன்ற பேச்சுக்கு வராது. நடுத்தர மக்கள் எப்போ அந்த வறுமை கொடுக்கிற மக்கள் நடுத்தர மக்களாக வந்துடுவாங்க. இப்போ எவ்வளோ இன்னும் குடிசை வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க இன்னமும், அந்த குடிசை வீடே இல்லாத மாற்றுவாங்க, வறுமை இல்லாத தமிழ்நாடாக மாறிடும். அந்த அளவுக்கு செய்வார்ன்ற எதிர்பார்ப்பு தான் நாங்கள் எல்லாமே இறங்கியிருக்கோம். அது பயம், பயம் வந்துட்டாக்கா இளைஞர் இன்னைக்கு வருங்கால ஆட்சி தீர்மானிக்கிறது வந்து இளைஞரும் மகளிர் தான் ஓட்டு. இன்னைக்கு அந்த கேண்டிடேட்ல வந்து ரெண்டு பேருமே இவன் இவருக்கு அதை சொன்னேன், எம்ஜிஆருக்கு அடுத்து ஃபேவர் பார்த்தா இவர் தான், செல்வாக்கில் மக்கள் செல்வாக்கள் நடிகர் செல்வாக்கள் பார்த்தா விஜய் தான்.
விஜயகாந்த் கூட அவ்வளோ கூட்டம் கிடைக்கல அன்னைக்கு. அன்னைக்கு அவ்வளோ இதுவும் எதிர்ப்பு அவருக்கு இல்லை. இவர் அரசியல்னு வாயை திறந்தவொடனே எதிர்ப்புக்கு அதிகமாகி போச்சு. நாளைக்கு பாருங்க சரியான கூட்டம். ஆமாம், நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது. இங்கெல்லாம் யார் நிற்க முடியும்? இந்த கடகம் வைக்கிறாங்க, அவ்வளோ எது எதிர்பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். Supreme Mobiles in Deepavali Mega Sale 12 crore 50 lakh rupay parisum mazhai. Share sweetness and love this festival season with ADAYAR ANANDA Bhavan sweets and snacks. Aalrathukku than poradom sagarathukku illai porana pona setthu thuliya vendiya.